அப்படி அடி அடிய காமி அப்படி வணக்கம் காலையே வணக்கம் வைக்க மேல வந்து எனக்கு எனக்கு குழந்தை பெத்துட்டா மட்டும் தான் தேஸ் எ சான்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி சர்வைவல்ங்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னும் வரல இருந்துச்சாடா வரலல நான் பார்த்தேன் பெத்து போட்டுட்டு தான நான் அந்த மாதிரி வரைக்கும் வந்த மாதிரி பார்க்கல இங்க வந்து பாபுலேஷன் வந்து குவிஞ்சிட்டு தான் இருக்கு தி பாபுலேஷன் டென்சிட்டி ஆஃப் இந்தியா இன் 2021 வாஸ் 428.19 per square kilometer, which is a 0.8% increase from 2020. இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கான அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்க பெத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் ரப்பரோட ஃபெயிலியரால குழந்தை பிறந்துருது. யூடியூப்ல இப்ப நான் சொன்னா அதையும் வந்து அடிச்சு தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க செக்குமாடு பண்ணிட்டு அதோட பை ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ணா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிருங்க. இது வந்து ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா கோட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கான்செப்ட வச்சு விமன்ஸ் ரைட்ஸ், டோன்ட் வாண்ட் எ பேபி, எனக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு வந்து நர்ச்சர் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் வேர்ல்டு, நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரோட இதுவுமே நீங்க டிமினிஷ் பண்றீங்க. என்னாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. சரி, என்னாலும் ஒப்பீனியன் சிஸ்டமைஸ் பண்ணிடாதீங்க. கேர்ள் ஹூ எஸ்கேப்டு சைல்டு from Kurnool district tops intermediate board exams in Andhra Pradesh. அந்த குழந்தை வந்து சைல்ட் மேரேஜ்ல இருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா நியூஸ்ல போட்டு வாவ் கங்கிராச்சுலேஷன். அந்த தப்பை மறைச்சிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வந்ததை மட்டும் குளோரிஃபை பண்ணி பேசிட்டு இருந்தா அப்ப எப்படி அந்த தப்பை திருத்த போறீங்க அப்படின்ற மாதிரி சைல்ட் மேரேஜ் அது வந்துட்டு குன்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதை ட்ரை பண்ணான்ல அவனை, எப்போ குற்றம் சாட்டி யார் அது பண்ணது, கூட்டுவான் அவனை, அவனை லால போட்டு இது பண்ண அப்படின்னு எப்ப பண்ண போறான்னு நடக்குது. அதுல இருந்து வந்ததை நம்ம குளோரிஃபை பண்ணி இதை அப்படியே விட்டுறோம், அதை அப்படியே இழுத்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி நடந்துட்டே தான் பாரு. தப்பிச்சுட்டியா சூப்பர், மாட்டே யாராலயும் காப்பாத்த முடியாது, தப்பிச்சுட்டியா சூப்பர். ஆஃப்டர் ஆல் பேசிக்கான ஒரு எஜுகேஷன், படிப்பு, ஹெல்த், சோறு, ஷெல்டர், திங், லவ், இந்த மாதிரி விஷயத்துக்காகவே வந்து வீட்டை ஒதுக்கிட்டு ஓட வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம சொசைட்டி மாத்தி வைக்குது. இப்போ சொசைட்டிங்கிறது வந்து டேங்க்ல இருக்கிற தண்ணி மாதிரி, டேப்புங்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு அதை மூடி வச்சிடலாம், பக்கெட்டுங்கிற குழந்தைங்களுக்கு சொசைட்டி வரா
இப்போ உங்களுக்கு படிக்கணும்னு பிடிச்சிருக்கா, இங்க படிக்கிறீங்களா, இந்த சட்டை போடணும்னு பிடிச்சிருக்கா, போட்டுக்கிறீங்களா, இத நான் பேசணும்னு நினைச்சு மைக்க வாங்குறீங்களா, பேசுறீங்களா, இதுல ஏதாச்சும் ஒன்னாச்சு உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னா எனக்கு எப்படி இல்லாம அப்படின்ற ஒரு காண்டு வரும்ல. அதே மாதிரி அவளுக்கு படிக்கணும்னு ஆசை வரும்போது அவ கையில இந்த புக்கை புனிக்கிட்டு அந்த குடல கொடுத்து நீ ஊதிட்டு தான் உட்காரணும்னு சொன்னா அதே கோபம் அவளுக்கு வரும்ல. அப்ப அவ சண்டை போடலாம்ல, அப்ப கோபம் போடலாம்ல. இவனுங்களுக்கு புரிய வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுங்களை ஒதுக்கு புறமா தள்ளிட்டு இவனுங்களை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்க கூடாது. தாவணி பாவாட சட்டையோட பிறக்கறாங்களா, இல்ல பிறக்கும்போது உங்களுக்கு குடுக்கறதுதான் துணி. ட்ரைபல்ஸ்ல வந்து ஒரு ஒரு ட்ரைபல்ஸ்க்கு ஒரு அவங்களோட அந்த ஹிஸ்டரிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும். பெதர்லயே சில பேர் கட்டிருப்பாங்க, சில பேர் போன்ஸ். நீ அவனோட துணியை போய் பார்த்துட்டு ஏங்க ஆம்பளையாருக்கு சட்டை பேண்ட் போடாம இருக்கீங்க, என்னங்க நீங்க போய் லூயி பிலிப்பேல ஒரு சட்டை எடுத்து மாட்டீங்கன்னு போயிட்டு ட்ரைபல் காரண்ட சொன்னா அவன் உன்னை கிட்ட கூப்பிட்டு காரி துப்பு அனுப்பிச்சிருவான். யாரும் வந்து இங்க அப்செக்டிஃபை பண்ணல. இப்ப என்ன திரும்ப பண்ணுவானுங்க நான் சொல்றேன் பாரு, இதை கட் பண்ணி தவுப்பிக்கு சேரி கட்டி விடுங்க எல்லாரும். அவன் சேர்த்துக்கிட்டு ஏதாவது மிஸ்ட் வந்தா என்னடா பண்ணிருப்பாவ, ஐ டோன்ட் நோடா. Honestly, don't know. GVM-ல வந்து அவன் வந்து காலை வந்து வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லெக்ஸ். அது மூலமா என்ன சொல்ல வரானா, ஹீஸ் பிரேக்கிங் தி மேல் டாமினன்ஸ். அது வேற, இது வேற. உடம்பு சரியாம வைஃப் படுத்துறா, வைஃப் கால் அமுக்கி விட்டுட்டு படுக்கிறது, இல்ல வைஃபுக்கு கால் வழியா சுடுத்தி வச்சு ஒத்தனம் கொடுக்கறது. அப்படியே ஒத்தனம் கொடுத்துட்டா கழிவு கொடுத்தா இல்லவும் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் எப்படின்னா, எனக்கு வாந்தி வருது, இந்த வாந்தி நீ குடிச்சு முடிவுக்கு. ஒரு வாரம் லீவ் என்ன காத்து வெளியே போகுதுடா, சேர்ல உட்காரும் போது என்னடா அதுல